There is nothing more important for you and for me. அவரை காட்டிலும் வேறு ஒரு காரியமும் உங்களுக்கும் எனக்கும் முக்கியமானது அல்ல. Then to fulfill the word and the command of the Lord and take out the gospel to our generation. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமானது என்னவென்று கேட்டால், நம்முடைய தலைமுறைக்கு இந்த நல்ல இயேசுவின் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வது. I'm always worried when I hear preachers preach so much about celebration. கொண்டாட்டத்தை குறித்து அநேக ஜனங்கள் அதிகமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அது கஷ்டமாயிருக்கிறது. செலிப்ரேஷன், எப்பொழுதும் கொண்டாடுங்கள். செலிப்ரேஷன், கொண்டாடி கொண்டிருங்கள். Let's be happy and clappy. நாம் சந்தோஷப்படுவோம், கையை தட்டுவோம், துதிப்போம். Because we are saved. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Yes, you have every right to be happy. நீ சந்தோஷமாய் இருக்கிறதுக்கு உனக்கு நல்ல உரிமை உண்டு. I love to dance myself as you have already noticed. நீங்கள் ஏற்கனவே பார்த்தது போல நான் ஆடி பாடி நடனமாடி துதிக்க விரும்புகிறேன். But listen. ஆனால் கவனியுங்கள். The operative word in this New Testament is not celebration but proclamation. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த வாசித்த வேத வசனத்தினுடைய ஒரு பெரிய சவால் என்ன வந்து கேட்டால், கொண்டாடுங்கள் என்கிறது அல்ல, அறிவியுங்கள் என்பதே. The contract we have with God, தேவனோடு உள்ளதான நம்முடைய தொடர்பு, has this clause, இந்த வசனத்தை உள்ளதாய் இருக்கிறது, that it has pleased God that by through the foolishness of preaching, பிரசங்கத்தினாலே உள்ளது பைத்தியத்தினாலே, those will be saved to believe. பைத்தியக்கார தனமான வசனங்களினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Not celebration, it's proclamation. நமக்கு தேவையானது இப்பொழுது கொண்டாட்டம் அல்ல, தேவனுடைய வசனத்தை அறிவிக்குதல். Go and preach the gospel. சுவிசேஷத்தை போய் பிரசங்கியுங்கள். Say amen. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். Listen. கவனியுங்கள். The church of Jesus Christ is not a pleasure boat. இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்கிறது வெறும் கொண்டாட்டத்தின் படகு அல்ல. Where we can have one party after another. ஒரு பார்ட்டிக்கு அப்புறம் இன்னொரு பார்ட்டி, இப்படி பார்ட்டி கொண்டாடி கொண்டிருக்கிற போட் அல்ல. The church of Jesus Christ is not a pleasure boat. இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்ன என்று சொன்னால் அது கொண்டாட்டங்களின் கூட்டம் அல்ல. It is a life boat. அது ஜீவனை காப்பாற்றுகிற ஒரு படகு. Entertainers are neither needed nor wanted. அங்கே கொண்டாட்டம், அதாவது மற்றவர்களை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கிறது அங்கு தேவையும் இல்லை, அது அவசியப்படவும் இல்லை. I don't come from Hollywood, I come from Calvary. Hallelujah. நான் ஹாலிவுட்ல இருந்து இங்கே வரவில்லை, நான் கல்வாரி சிலுவையில் இருந்து இங்கே இறங்கி வந்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Amen. Amen. And on that lifeboat, அந்த வாழ்க்கை படகிலே, from the captain to the cook, அங்கே கேப்டனாய் இருக்கிறவன் முதல் சின்ன வேலை செய்கிறவன் வரைக்கும், all hands are needed on deck for soul saving. ஆத்தும ஆதாயத்திற்காக செயல்படுகிற கரங்களாய் இருக்கிறது. If a church doesn't seek the lost, that church is lost itself. இழந்து போகிறவர்களை ஆதாயப்படுத்தாத எந்த ஒரு சபை இருக்கிறதோ அந்த சபை ஆதாயப்படுத்தப்பட முடியாத சபை. Listen, கவனியுங்கள். As long as people around us right here are on their way to hell, we've got very little reason to dance and have parties. நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஏராளமான ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் வரைக்கும் நமக்கு இங்கே நடனமாடி கொண்டாடி கொண்டிருக்க நேரம் கிடையாது. Rescue the perishing, care for the dying. Yes. Jesus is merciful. Jesus will save. பாட்ட ஒரு பாடல் காரணமாய் பாடினான், அழிந்து போகிறவர்களை காப்பாற்று, இழந்து போகிறவர்களை தேடு, ஆண்டவர் இறக்கமுடையவராய் இருக்கிறார், ஆண்டவர் ரட்சிப்பார். This is the red hot focus of the great commission. தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றதான சுவிசேஷத்தினுடைய மிகுந்த முக்கியமான பகுதி இதுதான். If we make a mistake here, everything else is out of balance. இந்த இடத்திலே நாம் ஒரு தவறை செய்து விடுவோம் ஆனால் எல்லாமே அங்கே தார்மாராகிவிடும். But if that focus is right, everything else will be in perfect harmony and balance. நம்முடைய குறிக்கோள் சரியான இடத்தில் இருக்குமே ஆனால் எல்லாம் அதற்கு சரியாக வந்து அமைந்து விடும். Jesus saves. இயேசு ரட்சிக்கிறார். Jesus saves. இயேசு ரட்சிக்கிறார். Jesus saves. இயேசு ரட்சிக்கிறார். Day and night my heart is moving within me.
ராத்திரி பகலாய் என்னுடைய இருதயம் எனக்குள் அசைந்து கொண்டிருக்கிறது. I'm not after money, I'm not after earthly honor. எனக்கு பணமும் தேவை கிடையாது, எனக்கு மனுஷனுடைய புகழும் தேவையில்லை. I'm not after real estate. எனக்கு எந்த விதமான வீடுகளும் சொத்தும் தேவையில்லை. The Holy Spirit said to me, Reinhard, your real estate is in heaven. Hallelujah. ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், Reinhard, உன்னுடைய சொத்து பூலோகத்தில் இல்லை, உன்னுடைய சொத்து பரலோகத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Amen. 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 I only have got one desire. எனக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கிறது. I want to preach the gospel. எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். I want to see souls saved. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். Satan is the arch terrorist. சாத்தான் தான் ஒரு பயங்கரவாதி. But Jesus will terrorize the arch terrorist. அந்த பெரிய பயங்கரவாதி ஆண்டவராகிய கர்த்தர் பயங்கரமாக்குவார். His power is broken already. அவனுடைய வல்லமை ஏற்கனவே முறியடிக்கப்பட்டு விட்டது. The gospel must be preached. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாக வேண்டும். Say amen. ஆமென் என்று சொல்லுவோம். Amen. ஆமென்.